காப்பி அடிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா இப்ப வெளியே போயிடுங்க. காப்பி அடிச்சா புடி போன வரவங்க யாரா இருந்தாலும் கூட இப்ப வெளியே போயிடலாம். யாரா அது? காப்பி அடிச்சு நீ பாஸ் பண்ணிடுவியா? தப்பு என்ன இருக்கு? பார்த்து எழுதுறது தப்பு இல்ல. நீங்க புக்கை பார்த்து கிளாஸ்ல படம் நடத்தினா தப்பு இல்ல, நாங்க பிட்ட பார்த்து கிளாஸ்ல எக்ஸாம் எழுதினா தப்பா? இந்த மாதிரி முட்டா பசங்களெல்லாம் சூப்பர்வைசேஷன் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஹலோ மாஸ்டர், இப்போ உங்களுக்கு ஹாலிடேஸ். வெட்டியா இருக்க கூடாதுன்னு இன்விசிலேஷனுக்கு 2000 ரூபாய் கொடுத்து அனுப்பினது. நாங்க எல்லாரும் தலைக்கு 1500 ரூபாய் மொய் எழுதினால தான். பார்த்தது போதும், பேப்பரை கொடுங்க. கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்க. மறுபடியும் வந்துட்டியா? மறுபடியும் நீங்களும் வந்துட்டீங்களா? அடிஷனல் இந்த அடிஷனல் 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 ம் 35 அடிஷனல் ஷீட் வாங்கிருக்கே, அந்த அளவுக்கு நல்லவா எழுதிருக்க? சுத்தமா வராது. போனா போதுன்னு பேஜுக்கு ஒரு மாதிரி போட்டாலும் பாஸ் ஆயிடலாமேன்னு தான் ஃபில் பண்ணிட்டேன். காப்பி அடிக்கும் போது ஒரே ஒரு தடவை மாட்டேன், லைஃப்ல காலேஜ் பக்கமே வர முடியாம பண்ணிடுறேன். என்னடா இது? என்னது பிட்டா? எழுது எழுது, நல்லா பார்த்து எழுது. சார் என்ன சார் விட்டுட்டீங்க? இன்னைக்கு நடக்கிறது எலக்ட்ரானிக் எக்ஸாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிட்டை கொண்டு வந்திருக்கான். யூஸ்லெஸ் ஃபெலோ. ஸ்டார்டிங்லேயே சொன்னதுக்கு தேங்க்ஸ் சார். இல்லைனா இந்த குப்பை எல்லாத்தையும் எழுத பண்ணியிருந்திருக்கோம். சார் அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எப்போ? டிராயிங் எக்ஸாம்ல எப்படிடா ஃபெயில் ஆன? அத மார்க் போடுறவங்க கிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து எக்ஸாம் எழுதுற வேலைக்கு ஆகல. பேப்பர் திருத்துற காசை வச்சு பெரிய பங்களாவே கட்டிருப்பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நில்லுங்க, நம்ம சேர்ந்தே போலாம். இத்தனை அட்டம் எழுதுறியே, உனக்கு வெக்கமாவே இல்லையாடா? இத்தனை எக்ஸாமுக்கு இன்விசிலேஷன் பண்றீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா? இவ்வளவு பதில் சொல்றதுக்கு ஒரு நாளாவது படிச்சிருக்கலாம்ல? இவ்வளவு பேசுறதுக்கு ஒரு மணி நேரம் கண்ணு முடிக்கலாம்ல? நான் வேலையை முடிச்சிருப்பல. உயிரே போனாலும் காப்பி அடிக்க விட மாட்டேன். போ. எழுதுங்க சார். இதுவரைக்கும் எழுதின எக்ஸாம்ல எப்படியும் நான் பாஸ் ஆயிடுவேன். இதுக்கு மட்டும் திரும்ப மார்ச்சுக்கு வர வேண்டியதா? மறுபடியுமா? அப்படின்னா மத்த எல்லாத்திலயும் நீ பாஸ் ஆயிடுவே. தலையெழுத்து. இதை பார்த்து எழுது. ஒரு மணி நேரம் கண்டுக்க மாட்டேன், அதுக்குள்ள எழுதிடு. ஏய் சார், நீங்க தானா? நான் தான். என்னோட லைஃப்ல இந்த காயம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ மட்டும் இந்த காலேஜ்ல இருக்கவே கூடாது. ஒழுங்கா எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இரு. மறுபடியும் இந்த காலேஜ்லயும் என் லைஃப்லயும் தயவு செஞ்சு வந்துடாதே.